viewers, welcome to Classic Vijay Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். வாங்க பாத்துறலாம். இன்னைக்கு நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கேன். அத குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சிரலாம். மூணு தக்காளி எடுத்துக்கேன். அதையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிரலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். முத்தின தேங்காவாக இருந்தால் பாலா எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் போட்டுடலாம். அது நல்லா வறுபட்டதும் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டு போறோம். தக்காளி ஒரு அரை வெந்ததும் தக்காளி பாதி வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது லைட்டாக அடி பிடிக்கும், அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிடலாம். நமக்கு குழம்பு எந்த பதத்துக்கு திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரிக்கெலாம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகவே வச்சுக்கோங்க. சாதத்துக்கு எடுத்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். இப்போது அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா நுர மாதிரி வந்து இப்படி பொங்குற ஸ்டேஜில் ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ பாதியாக மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கேஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். 10 நல்லா குழம்பு கொதிச்சு திக்காயிடுச்சு. நான் இன்னைக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிடலாம்.
முட்டைலாம் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். இதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டலாம் கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும், ஏன்னா அந்த முட்டைலாம் வேகணும்ல. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ முட்டைலாம் நல்லா வெந்திருக்கும். கரண்டி இப்போ உள்ள விடுவோம், கொஞ்சம் பார்த்து விடுங்க, முட்டைலாம் உடஞ்சிடும். அவ்வளோதாங்க, பாருங்க முட்டைலாம் வெந்துருச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.